அதெல்லாம் அவசியமாக ஒரு திரைப்படத்துறையில் நடிக்கும்போது நடிச்சிருப்பாங்க. அது போய் இப்போ அப்போ பார்த்தா ஐயா என் டி ராமாராவ் வந்து நிறைய பெண்களை கட்டி கட்டி பிடிச்சி பாடினாருன்னு சொல்லுவீங்கள என்ன. திரைக்கலைஞராக இருக்கும்போது அவங்க நடித்தது போய் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அமைச்சராகி மக்களுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா தான் பேசணும். அவங்க அமைச்சராகி சரியாக இயங்கலை அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியது. இதெல்லாம் போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எதையாவது எடுத்து பேசுகிறது தான், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எதையாவது எடுத்து பேசுகிறது தான். லியோ படத்தில் விஜய் வந்து ஏதோ வந்து ஒரு வார்த்தை வந்து தவறாக பேசியிருக்காரு, அதை அசிங்கமாக பேசியிருக்காரு சொல்லி ஒரு சர்ச்சையாக இருக்குது. அது எப்படி சார் ட்ரெய்லர்? ஆமாம் சார், முன்னோட்டத்தில் இருக்கும். அது தணிக்கையில் வந்து அதை ஒலியாக அது சாதாரணமாக மக்கள் மொழியில் இயல்பாக எடுக்கணும் போது மக்கள் மொழியில் வருது. இப்போ என் தம்பி வெற்றிமாறன் எடுத்து வடசென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி அது, நாங்கள் வந்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள் அப்படிலாம் நம்ம பேசிக்க முடியாது. அதுவும் இயல்பாக படம் எடுக்கணும் போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வெப் சீரியஸில் கேவலமான வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்ச கொச்சையாக பேசுறதுலாம் இருக்கு. நீங்கள் சமூகம் எப்படி கருதுன்னு தானே மயிருங்கிறதே நம்ம கெட்ட வார்த்தைன்னா அப்படி மனநிலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. மயிருங்கிறதே தலை நெளிந்த மயிரனை மாந்தன் நிலையில் இருந்த கடைன்னு வருது பத்து எங்களுடைய வேதமே கற்பிக்குது. மயிர் உயிர்நித்து மயிர்நித்தால் உயிர் வாழ கவரிமான் அன்னார் மானம் வரின்னு வருது வேதத்திலே பாடுது ரெண்டு தடவை மயிர்னு வருது. அப்போ அது கெட்ட வார்த்தைன்னா எதுக்கு எல்லோரும் இப்படி எண்ணெயை தேய்ச்சி நல்லா சிவக்காயெல்லாம் போட்டு வளர்த்து வளர்த்து வைக்கிறீங்க சிறச்சிட்டு போக வேண்டியதுன்னு சரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு வைக்கிறீங்க அப்புறம் போய் லட்சக்கணக்காக பனஞ்சல் வச்சு நட்டுக்கிட்டதுக்கு வர்றீங்க. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல அதனால் அது ஒரு ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. தம்பி சிகரெட் பிடிக்கிறனால விஜய் குடிக்கிறனால எல்லாம் குடிக்கிறாங்க, அவர் சாராயம் குடிக்கிறனால எல்லோரும் குடிக்கிறாங்க. அப்படி கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவர் தணிக்கை அதை நீக்கியிருக்கோம் இல்லைன்னா ஒளி அமைதிப்படுத்தியிருக்கோம். அது முன்னோட்டத்தில் வந்திருக்குது, அதை போய் அவரை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு அது வேலை, எனக்கு நிறைய வேலை. வேற திமுக எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லிட்டு பாஜகவும் அதிமுக மாற்றிமான்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார்? திமுக எதிர்கட்சி பாரதிய ஜனதா அதிமுக திமுகவுக்கு உண்மையிலே எதிர்கட்சி திமுக தான். அது அவங்க வர மாட்டேங்கிறாரு, அது யாரும் அதை போய் அழிக்க வேண்டியதில்லை, அவங்களே அதை பார்த்துப்பாங்க. இந்த ரெண்டு ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பாருங்கள் இப்போ, ஐயோ அப்படின்னு இருக்கப்பா எப்படா முடியும், இன்னுமாடா ரெண்டு வருஷம் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்களே தான், அதனால் நம்ம சும்மா போய் மோதி அழிக்க வேண்டிய எதிரி இல்லை, விட்டுட்டு அவங்களே விழுந்துருவாங்க. தொடர்ந்து ஐயா குமரிகண்டாவை பற்றி நிறைய இடங்களில் பேசி எழுதி வந்தார். குமரிகண்டா ஆய்வனுடைய நீட்சியை வந்து எப்படி கொண்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசுக்கு இதில் என்ன பொறுப்பு கடமை இருக்குன்னு நம்புறீங்க? அது தம்பிகிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்களும் இந்த ஒரு மொழி இனம் சார்ந்து நீங்கள் ஆர்வமாகிங்கிற ஒரு பிள்ளை, தமிழர்களினுடைய வரலாறு அந்த பெருமை வந்து வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதில் பேசுகிறாங்க பாருங்கள், திராவிடம் என்று சொன்னாலே பல பேருக்கு எரிச்சல் வருது வயிறு எறிவு பேசுகிறாங்கன்னு. திராவிடம் என்பது முதல்ல இடத்தை குறித்தது, திராவிடம் என்பது ஒரு மொழியை குறித்தது, திராவிடம் என்பது ஒரு இனத்தை குறித்தது, இப்போது அரசியல் சொல்லாக மாறி இருக்குது. திராவிடம் என்பது எல்லாருக்கும் எல்லாம், இன்னும் ஒரு வரையறைக்கே வரல. இதில் அவங்க பேசும்போது தமிழா இன உணர்வு கொள்ளும்பாங்க, திராவிட மாநாடு போடுவாங்க. அதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருந்துடக்கூடாதுங்கிறதுல குறிப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் குமரிக்கண்ட ஆய்வெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தமிழர் இனப்பெருமை ஒன்று இன உணர்வு கொண்டுருவான். இன உணர்வு கொள்ளும்போது திராவிட அரிசி இங்கே வேகாது. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாதுல்ல, அதனால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள்னு அதுக்கான காலம் உருவாகிட்டுருக்கு நான் நினைக்கிறேன். அப்படி வரும்போது எங்களுடைய வரலாறை நாங்கள் உறுதிப்பட பதிவு பண்ணுவோம், அது அது நடக்கும். ஆந்திராவில் வந்து அமைச்சர் ரோஜா வந்து அவங்க வந்து ஆபாச படம் சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அது எப்படி சொல்லுவாங்க? ஓகே ஜி ப்ரோ, நல்லா தள்ளி கீழே உட்கார் தள்ளி வா. உட்கார்ந்து
சிஸ்டம். கொஞ்சம் கீழே இருக்கு. சார், இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஐயாவுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சேர்த்து வச்சுட்டு வராங்க, உங்க கருத்து என்ன? ஐயா தமிழ் பேரினத்தில் வந்து அரிதலும் அரிதாக சில அறிஞர்கள் அங்கொன்று இங்கொன்றுமா தோன்றுவாங்க. அப்படி தோன்றிய ஒரு பேரறிஞரை தான் நான் பார்க்குறேன். இள வயதுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம், அவருக்கு வந்து இந்த கடலியல் ஆய்வில் ஆர்வம். நிறைய பல நாடுகள் பயணம் செஞ்சு, கடல் வழியை பயணம் செஞ்சு தமிழ் பேரினம் வந்து எப்படியெல்லாம் வந்து கடல் வழியே சென்று வாணியம் செஞ்சது, உலகில் பல்வேறு நாடுகளில் தமிழ் பரவி தமிழ் பெயர்கள் இருக்கிற எல்லாத்தையும் ஆய்வு செய்து வந்து அவர் சொல்லும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து கருத்தரங்குகளில் அரசியல் வகுப்புகளில் வந்து அதை திரையிட்டு காட்டி பேசுனது உண்டு. நாங்கள் அவரை பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ உலகில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற தமிழ் மக்களிடத்துலே தமிழன் எப்படியெல்லாம் அந்த ஆமையை வச்சு தான் அவர் வந்து அந்த பாதையை கண்டுபிடிச்சான்னு சொல்லும்போதெல்லாம் வியப்பாக இருக்குது. ஆமை வந்து ஒரே மாதிரி பயணம் பண்ணி அங்கே எங்கே போய் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குதோ அங்கே தான் போகும். அதை வச்சு தான் அவன் கடல் வழியில் பாதை கண்டு பயணித்தான்னு ஒரு பெரிய ஆய்வறிஞர் அவர். இன்றைக்கி வந்து நம்ம பூம்புகார் இதை தான் பேசிட்டுருப்போம். கடல் கொண்டுட்டதுனா புதுச்சேரிக்குள்ளே ஒரு பெரிய நகரம் இருக்குது, அப்பா 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ கடலில் மூழ்கினதுன்னா அவர் ஆய்வில் தான் நமக்கு தெரிய இருந்தது. இன்னும் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்திருக்கணும், ஆனால் இதை எதிர்பார்க்கல. எந்த பழக்கமும் இல்லை, ஒரு புகைப்பது புகையிலே பயன்படுத்துவது அது இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், 3 வயசு குழந்தைக்கு இந்த நோய் தொற்று வருதுன்னா காரணம் உணவு நஞ்சாயிருச்சு, காற்று நீர் உணவு. அப்படி தான் அவருக்கு இது வந்துட்டு. வேற என்ன நம்ம எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம் ஐயாவை? ஒரு பேரறிஞரை தமிழ் சமூகம் இழந்துருச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அது அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோடு தமிழருடைய வரலாறை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லணுங்கிற ஒரு ஆர்வம் உண்ட ஒருத்தர் வருவதுங்கிறது அரிது அரிது. அரசு அது அது சாதாரணம், ஐயாவுடைய பணிக்கு வந்து சாதாரணம். அது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உறுப்புகளை தானம் பண்ணாவே நாங்கள் வந்து அரசு மரியாதை கொடுக்குறோம்ட்டு. அவர் ஆள்நாள் முழுமைக்கும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தமிழ் பேரினத்துக்கு அர்ப்பணிச்சுன்றவர், அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் கொடுக்கணும். இப்போ இப்போ ஐயா ஜெமினி கணேசனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகருக்கெல்லாம் கொடுக்குறாங்க திரைக்கலைஞருக்கு. அது மாதிரி ஆழப்பெரிய ஒரு ஆய்வறிஞர், அவருக்கு அரசு மரியாதை கொடுத்து அது மரியாதை தேடிக்கணும். அது அவருக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாக அரசுக்கு தான் பெருமை மரியாதை. அது செய்யணும்னு நானும் வலியுறுத்துறேன். தொடர்ந்து சிந்துவெளி நாகரிகம் தொட்டு பல நாகரிகங்கள் வந்து தமிழர் நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து அத்தன் ஆய்வன் மூலமாக நிறுவி வந்தவர். அதில் உங்களுடைய அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? இல்லை ஐயா வந்து அந்த ஆய்வின் தொடர்ச்சியாக தான் ஐயா பார்க்குறேன். அதுக்கு முன்னவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், சிந்துச்சம்மொழி நாகரிகமே தமிழர் நாகரிகம் தானே நம்மளுடைய முன்னவர்கள். அது அதில் இப்போ நம்ம காலை அடக்கிறது அந்த காசுகள்லாம் நம்மளுடைய தொன்மம் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் ஒரே வார்த்தையில் சொல்கிறாள், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் நம்ம நாகர்கள். அப்புறம் தாய்மொழி தமிழர்கள்னால் தமிழர்கள்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அது சிந்துச்சமொழி நாகரிகம் தமிழர் நாகரிகமாக தானே இருந்திருக்கணும். அது நம்மளை விட வெளிநாட்டு ஆய்வறிஞர்கள் வந்து அது ஆழமாக நிறுவுகிறாங்க. அப்போ அது அந்த ஆய்வின் தொடர்ச்சியாக தான் ஐயா பால அவர்கள் வந்து சிந்துச்சமொழி நாகரிகம் தமிழனுடைய நாகரிகம் தான் சொல்லுது. அதை பார்க்குறேன் அப்படி. அதனால் அது ஏற்க மறுப்பாங்க. இன்றைக்கி இது சரஸ்வதி நாகரிகம் அப்படிலாம் அவர்கள் எதுவுமே அவர்கள்ட்ட இல்லை, எல்லாத்தையும் தன்மையைப்படுத்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு கடவுளும் இல்லை சாமியும் இல்லை வழிபாடும் இல்லை, எல்லாம் நம்மள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டது தான். அது மாதிரி இன்றைக்கி அந்த நாகரிகத்தையும் அவர்கள் நாகரிகமாக ஆக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறனால முயற்சிக்கிறாங்க. பாடத்திட்டத்துலேயும் அவரோட பாலையா பற்றி வரணும்னு சொல்லி நெருக்கமான கோரிக்கை இருக்குது. தமிழ் பாடத்தில் அதை பற்றியும் வைக்கணும் ஐயாவுடைய. அது என்னென்னா ஒரு தலைமுறைக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும்,
ஒரு வரலாற்று இதை படிக்கும்போது ஏன் நம்மளும் இது போல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் இந்த துறையில் ஆர்வம் வரும். அதனால் உறுதியாக படிக்கணும். ஆனால் தமிழர்கள் வரலாறு கற்பிக்கப்படுமா, தமிழர்கள் இனப்பெருமை போதிக்கப்படுமானா, அது இல்லை, அது இல்லை தானே. நாங்கள் வல்லபாய்பட்டையில் படிப்போம், எங்கள் தாத்தாவா எங்கள் பாட்டனார் வாவுசியை படிக்க மாட்டோம், சான்சி ராணி பக்கம் பக்கமாக எழுதுவாங்க, எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியார் படிக்க மறைக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இது. ஆனால் ஒரு நாள் பாலையா வாழ்க்கை வரலாறு அவருடைய ஆய்வுகள் பாடமாக வரும், வராமல் போயிடாதுல்ல, வரும். நான் அரசியல் தலைவர்கள் இவரெல்லாம் அதெல்லாம் சும்மா நீங்கள் ஏதாவது சொல்லிருக்கேன். நான் ஐயாவுடைய ஆள், நான் அவருடைய ஆய்வு அவருடைய உழைப்புக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஒரு முயற்சி பண்ணோம் அவரை எப்படியாவது காப்பாற்றணுன்னு. உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒன்றும் இல்லை, சளிக்கே மருந்து இல்லை, எங்கே இருக்குது அதை கண்டு உணரணும். அதில் இருக்கிற ஒரு வாய்ப்பு முதல்ல கண்டு உணரணும். அது வந்து காட்டாது, ரொம்ப நாளான பண்ணது தான், ஒரு மூணாவது நாலாவது நிலையில் தான் அது வெளியில் வருது. அந்த நிலையில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுது. அவ்வளோ பேசியவர் கடைசியில் பேச முடியாமல் ஆயிட்டார். எங்கள் கூட்டங்கள்லாம் வந்து அமைதியாக தான் உட்காந்துருப்பார். அது கஷ்டம்தான். வேறு எதனால் நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம். ஒரு சின்னீரங்கம் படுதாக இருந்தால் இன்னும் நம்மளே ஒரு தேராத மாற்று சின்னீரங்கம் கொடுத்து கொடையாக கொடுத்து காப்பாற்றிருக்கலாம். அது இது தவிர்க்க முடியாமல் ஆயிடுது இந்த உயிரிழப்பு.